வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்கு பைக் 125. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் சைட்லேருந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பைக் வந்து வருதுன்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பஜாஜ் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆயிடுச்சு. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலாம். சவித்துமா இருக்கேன். உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கே. என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயில பாத்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், பல்சர் NS125 தான். நேற்று வந்து இந்த பைக் வந்து லான்ச் ஆயிடுச்சு. என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா சினிமாலையும் ஒருத்தர் இருப்பான்ல, உன்னை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. ஹீரோவா? இல்லை, வில்லா. டப்பா வண்டிக்குள்ள டிராமா. ஏய், எதை பார்த்து டப்பா வண்டினா? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் பல்சர் NS125 வந்து நேற்று வந்து லான்ச் ஆயிருக்கு இந்தியாவில் வந்து. அதை பற்றி இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த NS125 பார்த்தீங்கன்னா, லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா NS200, NS160 மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. பெரிய சேஞ்சஸ் வந்து லுக் வைஸ் வந்து பஜாஜ் சைட்லேருந்து தரல. உங்களுக்கு 160 எப்படி இருக்குமோ கலர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து 125 கொடுத்துருக்காங்க. இந்த ரெட், ப்ளூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே, இது மூணு கலரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 மாதிரியே வந்து NS வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட இன்ஜின் பார்த்தா, நம்மளுக்கு வந்து இன்ஜின் வைஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பல்சர் 125 யூஸ் பண்ணியிருக்க சேம் இன்ஜின் தான் பார்த்திங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் பவர் அண்ட் டார்க்கில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஜின் சிசின்னு பார்த்தினா நம்மளுக்கு வந்து 124.4 cc இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஏர் கூல்டோட. அதுக்கப்புறம் இதோட பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தோன்னா, பவர்னு பார்த்தோன்னா 11.99 bhp, டார்க்னு பார்த்தீங்கன்னா 11 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தா, நம்மளுக்கு வந்து சேம் NS-ல யூஸ் பண்ணுற 200 இருக்கட்டும், 160 இருக்கட்டும், அதே கன்சோல் தான் பார்த்தீங்கன்னா இந்த 125 வந்து யூஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு சேஞ்சுமே பஜாஜ் வந்து பண்ணலை. அடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இங்கே தான் வந்து ஒரு சேஞ்ச் வருது. 160 125 பார்த்தீங்கன்னா டயரில் தான் மேஜர் சேஞ்ச் வந்து தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 80x100 17-inch அளவில் தராங்க, டியூப்லெஸ் டயர். அடுத்து ரியர்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 100x90 17-inch அளவில் தராங்க, டியூப்லெஸ் டயர் வந்து தராங்க. அடுத்து வண்டியோட பிரேக்கிங் பார்க்கும்போது, ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வந்து டிஸ்கோ, ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து ட்ரம் பிரேக் வந்து தராங்க. ஆப்ஷனலாக வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்க் வருமானு கேட்டால் இல்லை, வந்து அவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கும் ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் தராங்க. ஆப்ஷனலாக இன்னும் வந்து அவங்க ரியரில் வந்து டிஸ்க் கொடுத்துருந்தா இன்னும் வந்து நல்லா இருந்திருக்கும். அடுத்து வண்டியோட சஸ்பென்சர் செட்டப் பார்த்தா, ஃப்ரண்டில் வந்து டெலஸ்கோப்பிக்கும், ரியரில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மோனோ ஷாக் அப்சர்வர் வந்து தராங்க. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா, நம்மளுக்கு வந்து பஜாஜ் சைட்லேருந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. பழைய 160-200 இருக்க சேம் செட்டப் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாலஜன் செட்டப் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன். NS-ல பார்த்தீங்கன்னா எல்லா மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா 100 bhp தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த 125 கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா, நமக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்னு பார்த்தா அதுவும் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. 160 இருக்க சேம் ஹைட்டு தான் வந்து 125 கொடுத்துருக்காங்க. பஜாஜ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் அவங்க வந்து NS125க்கும் NS200க்கும் பார்த்தீங்கன்னா கலர் அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து 150, அதுக்கப்புறம் 220 இது மாதிரி மாடலுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கலர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்னன்னு தெரில, பஜாஜுக்கு நடுவில் வந்து ஃபுல்லாக ஒயிட் மேலே ஒரு பிரியம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளை வெள்ளையாக இருக்குது, நல்ல வெள்ளை கலர் வேஸ்ட்டி கொடுத்த மாதிரி இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெள்ளை ஃப்ரேமில் வெள்ளை, அப்புறம் வீலில் வெள்ளை. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. பஜாஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த பைக்கில் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு 200லேயும் சரி, 160லேயும் சரி, நடுவில் வந்து கலர் அப்டேட்னு ஒரு அப்டேட் பண்ணாங்க. வீட்லேயும் அந்த பெரிமீட்டர் ஃப்ரேம்லேருந்து ஒரு ஒயிட் கலர் ஃபினிஷ் கொடுத்தாங்க. அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கலர் வந்து பிடிக்கல, அதனால் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னு சொல்லலாம். அதை வந்து இப்போ ரெக்டிஃபை பண்ணி
பழைய கலர்லேயே வந்து இந்த 125 இது வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். வண்டிக்கு வந்து இந்த பழைய கலரே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது வந்து வண்டிக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃபினிஷ் வந்து ஏகப்பட்ட பேருக்கு வந்து பிடிக்கல. நம்மளேருந்து மேலே வந்து அந்த வீடியோ பண்ணியிருப்போம், பார்க்கலாம். மேலே வந்து ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வந்து தரேன். அந்த தப்பை வந்து இந்த 125 வந்து அவங்க வந்து பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது பிடிக்கல, அதை வந்து அவங்க காதுக்கு கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வருது. அதுக்கப்புறம் டெல்லியோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,03,000 கிட்ட வந்து வருது. இது சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,05,000 வரைக்கும் வரலான்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கன்ஃபார்மான ப்ரைஸ் தெரிஞ்சப்பறம் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.